அனைவருக்கும் வணக்கம். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? உங்க அழகுல மயங்கிட்டோம். தம்பி நீ ஓவரா பேசாத. மேடம், எப்படி மேடம் இந்த வயசுலயே நல்லா ப்ளூடூத்ல வந்த பூத மாதிரி ரொம்ப நல்லா இருக்குப்பா. மேடம் பார்க்க ரொம்ப நாள் ஆச்சு மேடம். ஏப்பா இப்படி பொய் சொல்றியாப்பா? விஜய் டிவில ஒரு ஈவென்ட்னாலே வந்த உடனே அந்த விக்க தூக்கி மாட்டி விட்டுறீங்க. நானும் கேபிள் டிவி கார மாதிரி மாசம் மாசம் வந்துட்டு தானே இருக்கேன். வாழ் மாத்து சொல்லுங்க. பஸ்மல் தாங்க முடியல. உங்களுக்கே வச்சா உங்களுக்கே ஸ்மெல். அதனாலதான் சொல்றேன், வேற விக்க கொடுங்க. மேடம் நீங்க பிரச்சனை கண்டுபிடிங்க. நீங்க பேசுங்க மேடம். வந்துடும். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதெல்லாம் போய் சோசியல் டிஸ்டன்ஸ். பொதுவா குடும்பத்துல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையே குடும்பமா காட்டுறது இந்த சீரியல்ல மட்டும்தான். ஆனா அந்த சீரியல்ல இருக்க பிரச்சனை எல்லாம் என்ன கீழே படுத்து வேலைக்கு போனா வேலைக்கு போற இடத்துல அங்க ஒரு பொண்ணு லவ் டார்ச்சர் பண்ணுது. அப்புறம் சரி வீட்டுக்காவது வரலாம்னா நம்ம ரிலேட்டிவ் மாதிரி நம்ம தம்பி வைஃப் குடும்பத்துல ஒரு நம்ம தம்பி பொண்ணு எனக்கு தம்பி வைஃப் அவங்க கொஞ்சம் முன்னாடி லவ் டார்ச்சர் பண்ணாங்க, இப்ப சால்வ் ஆயிட்டாங்க. தம்பி பொண்டாட்டி உங்களை லவ் டார்ச்சர் பண்றாங்க? பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி பேசாம உட்காந்து நீ ஸ்டாண்ட்ல வச்சிட்டு போப்பா. சரிப்பா. ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் வந்து டாக்டரா இருக்கேன் மேடம். பாத்தீங்களாங்க, பொதுவா நமக்கு பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போவோம். டாக்டரே பிரச்சனை நம்மகிட்ட வந்திருக்காரு பாருங்க. அந்த முதல்ல டார்ச்சர் பண்றாங்கல்ல வரீங்களா? ஏப்பா அந்த பொண்ணு டார்ச்சர் பண்றான்னு சொன்ன, அந்த பொண்ணு வந்தோடனே பல்ல இழுக்கிற. என்னதான் கூட வேலை பாக்குற பிள்ளை இல்லையா? உன் பேர் என்னம்மா? வெண்பா மேடம். ஏமா இவரு கல்யாணம் ஆயிடுச்சு, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? கல்யாணம் ஆனா என்ன மேடம்? அதெல்லாம் அங்க வச்சுக்க, நீங்க வைக்காத, தள்ளி வைக்காத. சோசியல் டிஸ்டன்ஸ். தேங்க்யூ மேடம். இதே மாதிரி மேடம் அவங்க என்கிட்ட இருந்து அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டீங்கன்னா நான் வாட்ல என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் மேடம். என்னம்மா பிரச்சனை மேடம்? எனக்கு என்னால நான் பாரதி கூட தான் மேடம் வாழ்வேன், இல்லனா செத்துறேன் மேடம். அப்ப செத்துறமா மேடம்? ஆமா மேடம். அப்படி என்ன இருக்குன்னு அவன லவ் பண்ற நீ? அவ கரெக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமா கரெக்டர் வேணா ரெண்டு வாங்கி சாப்பிட்டு போக வேண்டியதுதான். சொட்ட மண்டையா? இத பாருமா, கும்மிடுவான் கும்மி. என்ன டேய் சின்ன கஞ்சா இருக்கே. எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் இந்த அபிட்ல மேடம். இதுதான் இதுதான் என்னையே இந்த கலை கலைக்கிறாது. இந்த பொண்ணு எப்படிப்பா இந்த பொண்ணை வச்சு மேடம் சாமி சத்தியமா கண்ணம்மா தான் லவ் பண்றேன். எப்படியாவது சேர்த்து வச்சிருக்கேன்.
என்னமா அங்க போய் உட்கார்றான் மேடம்? இந்த பக்கம் தான் நம்ம கேமரா இருக்கு, அதான் இங்க வேற ஒண்ணும் இல்ல. நான் கண்ணம்மாவ தான் லவ் பண்ணேன். மேடம் இங்க கூட கேமரா இருக்கு, அங்க ஏமா இருமா இங்க இருக்கு இங்க இருக்கு நம்ம இத பாருமா. உன் கண்ணு முன்னாலே அவ பக்கத்துல போய் உட்கார்றானே, அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல? கும்மிடுவான் கும்மி, குடுமிய இழுத்து போட்டு பின்னி போடுவேன். சாப்பாடு என்ன இவரை வந்து இம்ப்ரஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்கம்மா? ரெடி பண்ணுறேன் மேடம். இவரை நான் டெய்லி வீட்டுக்கு வந்து களைப்பா வருவாரு, நான் இவரை தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடி தூங்க வைப்பேன். எங்க பாடுமா? கண்ணே கலைமானே கனிமயிலது கண்ணே உன்னை நானே. ஏமாமா போதும்மா, இவர் மட்டும் உங்களை செட்டே தூங்கிரும். அப்படி ஒரு வாய்ஸ். பாட்டு என்ன மேடம் பாட்டு? நான் பாரதிக்காக செம்மையா டான்ஸ் ஆடுவேன் மேடம். ஆடுமா பாப்போம். எம்மா கண்ணில குத்திராதமா மேடம். மேடம் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. எனக்கு என்னமோ எனக்கு உங்களை தான் மேடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆமா, இந்த ரெண்டு பேருமே சதி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க தான் நல்ல முடிவா பாத்து இவங்க ரெண்டு பேரும். என்ன சொல்றது இப்போ நானு பாத்தீங்களா மக்களே, ஒரு பையனுக்காக ரெண்டு பொண்ணுங்க அடிச்சுக்கிறாங்க, இதுக்கு என்ன பண்ணலாம்? நன்றி.